இது என்னப்பா T20 நம்பர் ஒன் பேட்ஸ்மேனுக்கு வந்த சோதனை? இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரிதான் சூரியகுமார் யாதவுக்கு ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்ப எல்லா நியூஸ்ல என்ன வந்துகிட்டு இருக்குன்னா, சூரியகுமார் யாதவ் வந்து இந்த தடவை ஐபிஎல் விளையாடுறது வந்து சந்தேகம் தான், இந்த தடவை ஐபிஎல் வந்து ஸ்கிப் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இதுக்கு தகுந்தாப்புல சூரியகுமார் யாதவும் அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. என்ன ஒரு போஸ்ட்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் புரோக்கன் சிம்பிளை வந்து போட்டிருக்காரு. இதை வந்து அவரோட ரசிகர்கள் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, போச்சு போச்சு, சூரியகுமார் யாதவ் வந்து இந்த தடவை ஐபிஎல் விளையாட மாட்டாரு போல, அதனால தான் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருமே கருத்துக்களை வந்து பதிவு பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த சொன்னவொடனே, ஏன்பா சூரியகுமார் யாதவ் வந்து ஐபிஎல் விளையாட மாட்டாரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத வந்து கேட்கலாம். சூரியகுமார் யாதவ் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான T20 சீரிஸ் வந்து விளையாடும் போது அவருக்கு வந்து இன்ஜுரி வந்து ஏற்பட்டுச்சுங்க. அந்த இன்ஜுரிக்காண்டி இப்ப வரைக்கும் அவர் சிகிச்சை மேற்கொண்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஸோ இதனால தான் அவர் அதுக்கப்புறம் எந்த மேட்சுமே வந்து விளையாடல, ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 சீரிஸ் எதுலையுமே வந்து அவர் கலந்துக்கவே இல்லை. ஸோ இதனால இன்னுமே அவருக்கு இன்ஜுரி வந்து இருக்கிறனால அதை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா வந்து பாதி ஐபிஎல் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐபிஎல் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம், இப்போ சூரியகுமார் யாதவ் வந்து விளையாட ரெடியாகத்தானே வந்திருக்காரு, அதனால தானே அவர் விளையாட முடியல அப்படின்றதுக்காண்டி ஹார்ட் புரோக்கன் சிம்பிள்லாம் வந்து போட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் தாராளமாக ஐபிஎல் வந்து விளையாண்டுருக்கலாமே, ஏன் வந்து அவரை விளையாட விடலை அப்படின்னு வந்து கேட்கலாம். இப்போ சூரியகுமார் யாதவுக்கு NCA வந்து ஃபிட்னஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலங்க. அந்த மாதிரி அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் சூரியகுமார் யாதவனால ஐபிஎல் வந்து விளையாட முடியும். இப்போ ஏன் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, சூரியகுமார் யாதவ் வந்து ஐபிஎல் விளையாடாமல் போனால் கூட பரவாயில்ல, T20 வேர்ல்டு கப் விளையாடாமல் போட்டார் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும். ஏன்னா போன T20 வேர்ல்டு கப்பில் சூரியகுமார் யாதவனால தான் நம்ம செமிஃபைனல் வரைக்கும் போனோம். அந்த அளவுக்கு சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான அதிரடியான ஆட்டத்தை கொடுக்கக்கூடியவர். ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்கு கொஞ்சமாக இன்ஜுரி இருக்கும்போது இவர் ஐபிஎல்ல வந்து விளையாண்டு அந்த இன்ஜுரி அதிகமாகி ஒருவேளை T20 வேர்ல்டு கப் விளையாட முடியாம போயிடுச்சுன்னா அது வந்து சிரமம் தானே. அதனால சூரியகுமார் யாதவ் வந்து எப்படி பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க. இப்போ சூரியகுமார் யாதவ்க்கு இன்ஜுரி சரியாகி அவர் ஃபுல்லாக ஃபிட்னஸ் ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் பாதி ஐபிஎல்ல வந்து விளையாடும் போது அவருக்கு எந்த சிரமமும் வந்து தெரியாது. அதுக்கப்புறம் ஐபிஎல் முடிஞ்ச கையோட T20 வேர்ல்டு கப்ல வந்து இடம்பெறலாம். இதனால தான் இந்த மாதிரி ஒரு பிளானை சூரியகுமார் யாதவ் வச்சு வந்து போட்டிருக்காங்க. ஆனால் சூரியகுமார் யாதவ் வந்து விளையாடலான்னு சொன்னவொடனே மும்பை ஃபேன்ஸ் ஒரு பக்கம் நொந்து போயிட்டாங்கங்க. என்னையே ஆல்ரெடி மும்பை டீமில் வந்து ஒற்றுமையே இல்லை, ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியான்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது முக்கியமான பிளேயரான சூரியகுமார் யாதவும் இல்லைன்னா மும்பை என்ன நிலைமைக்கு போகுதுன்னே தெரியல. ஆல்ரெடி பும்ராவும் வந்து அவருக்கு கேப்டன்ஷிப் பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு மனசு வருத்தத்தோடு வந்திருக்காரு. இப்படி ஆள் ஆளுக்கு எல்லா பிளேயர்ஸும் வந்து திருப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்க சமயத்தில் சூரியகுமார் யாதவாவது வந்து ஏதாவது ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுப்பா பார்த்தா அவரும் இல்லையா, போச்சு மும்பையோட நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. எப்ப மும்பைக்கு வந்து ஹர்திக் பாண்டியா கேப்டனா வந்தாரோ அப்ப இருந்தே மும்பைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் சமாளிச்சு எப்படிதான் மும்பை வந்து மேல வரப்போறாங்களோன்னு தெரியலன்னு சொல்லி இந்த மாதிரி மும்பை ஃபேன்ஸ் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் சூரியகுமார் யாதவ் இல்லாம மும்பை டீம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு நியூஸை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.